நெயில் கேர் கான்சியஸ் பேஷண்ட், நகத்தை பராமரித்தல் சுய நினைவுள்ள நோயாளி. ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் பாடத்திட்டத்தில் தனிப்பட்ட சுகாதார பயிற்சியில் நகத்தை பராமரித்தல் ஒரு முக்கிய பகுதியாகும். நகங்களில் அழுக்குடன் சேர்ந்து தொற்று நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களும் இருக்கலாம். நீண்டு வளர்ந்திருக்கும் நகங்கள் காரணமாக ஏற்படும் கீறல்கள் காயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. நகத்தை பராமரித்தல் என்பது நகங்களின் தூய்மையை பேண உதவுகிறது மற்றும் நோயாளியின் ஆரோக்கியத்தை நன்முறையில் பராமரிக்க உதவுகிறது. நோயாளியின் நகங்களை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்று இப்போது பார்ப்போம். இதற்கு பின்வருவன உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீர், துடைக்கும் துணிகள் 2, துண்டு 1, மெக்கின்டோஷ் அல்லது விரைவாக உலரும் தாள், திரவ சோப்பு, நகவெட்டி மற்றும் நக சீரமைப்பான், சிறுநீரக தட்டு, காகிதப்பை. முதலாவதாக நோயாளியின் நோயின் தன்மையை அவர்களின் நோய் அறிக்கையில் சரிபார்த்து அவர்களுக்கு நக பராமரிப்பு வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க போகும் நக பராமரிப்பு பற்றி நோயாளியிடம் சொல்லுங்கள். நோயாளி படுத்திருந்தால் அவர்களை உட்காரச் சொல்லுங்கள். நோயாளி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தால் அவருக்கு முன்னால் ஒரு மேஜையை வைத்து அதன் மீது ஒரு மெக்கின்டோஷ் அல்லது ஒரு விரைவான உலர்த்தாளை பரப்பவும். தேவையான அனைத்து பொருட்களையும் முறையாக மேசையில் வைக்கவும். நோயாளி எந்த ஒரு அசௌகரியமும் இன்றி வசதியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். செயல்முறையை தொடங்குவதற்கு முன் உங்கள் கைகளை கிருமி நாசினி அல்லது சோப்பு கொண்டு சுத்தம் செய்யுங்கள். கையுறைகளை அணிந்து கொள்ளுங்கள். செயல்முறை: நீரின் வெப்பநிலை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவில் உள்ளதா என்பதை சோதித்துக் கொள்ளுமாறு நோயாளிகளிடம் கேளுங்கள். பின்னர் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீர் உள்ள பாத்திரத்தில் தங்கள் கையை நனைக்கும்படி அவர்களிடம் கூறுங்கள். இப்போது கிண்ணத்தில் இருந்து தங்கள் கையை வெளியே எடுத்து துண்டின் மீது வைக்கச் சொல்லுங்கள். ஒரு துணியால் சிறிது திரவ சோப்பை கொண்டு கையை சுத்தம் செய்யவும். பின்னர் அத்துணியை ஓரமாக வைக்கவும். கிண்ணத்தின் மீது இருக்குமாறு கையை பிடித்துக் கொண்டு தண்ணீரால் சுத்தமாக கழுவவும். கழுவி முடிந்ததும் கிண்ணத்தை ஓரமாக வைத்துவிட்டு அடுத்த படிநிலைக்கு செல்லவும். கையை மீண்டும் துண்டின் மீது வைத்து உலர வைக்கவும். நகங்களுக்கு அடியில் தூசி அல்லது அழுக்கு ஏதேனும் இருந்தால் அதை அகற்றவும். நகவெட்டியின் உதவியுடன் அதிகமாக வளர்ந்துள்ள நகங்களை வெட்டுங்கள். நகங்களை மிக ஆழமாக வெட்டாதீர்கள். வெட்டப்பட்ட அனைத்து நகத்துண்டுகளையும் ஒரு காகித பையில் வைக்கவும். தேவைப்பட்டால் நக சீரமைப்பான் கொண்டு நகங்களை ட்ரிம் செய்யவும். வயதான நோயாளிகளின் நகங்கள் கடினமானதாக இருக்கும். எனவே அவற்றை வெட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பின்னர் கைகளையும் விரல்களுக்கு இடையிலான பகுதியையும் நன்கு உலர வைக்கவும். லோஷன் அல்லது மாய்ஸ்சரைசரை கைகளில் தடவவும். இதே போன்று மற்றொரு கையிலும் நக பராமரிப்பை செய்யுங்கள். 2 கைகளாலும் சிறிது உடற்பயிற்சி செய்யுமாறு நோயாளியிடம் கூறுங்கள். அனைத்து பொருட்களையும் மேசையில் வைத்து அவற்றை கவனமாக ஓரமாக வைக்கவும். நோயாளி வசதியாக அமர்ந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நோயாளிக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் அழைப்பு மணியை பயன்படுத்த சொல்லுங்கள். அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து அவற்றுக்கான சரியான இடத்தில் மீண்டும் வைக்கவும். உங்களது கைகளை கழுவவும். இப்போது கொடுக்கப்பட்ட நக பராமரிப்பை பதிவு செய்யவும் அல்லது குறிப்பிடவும். கால் நகங்களை எவ்வாறு பராமரிப்பது? கால்களை பராமரிக்க அல்லது கால் நகங்களை பராமரிக்க இதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும். விரல் நகங்களை விட கால் நகங்கள் தடிமனாக இருப்பதால் அவற்றை வெட்டும் போது கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும். மேலும் கால் விரல்களுக்கு இடையிலான பகுதி நன்றாக உலர வேண்டும். நக பராமரிப்பு செய்யும் போது எதை மனதில் கொள்ள வேண்டும்?
நகங்களை சுற்றிலும் ஏதேனும் புண்கள் அல்லது வீக்கம் உள்ளதா? தோலின் நிறத்தில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? நகங்கள் இளஞ்சிவப்பு நிறத்திற்கு பதிலாக வெள்ளை அல்லது கருப்பு நிறத்தில் தோன்றுகிறதா? நக பராமரிப்பு செய்யும் போது நோயாளி கடுமையான வலியில் இருக்கிறாரா? நீங்கள் அசாதாரணமான எதையும் கவனித்தால் உடனடியாக மருத்துவரிடம் அல்லது செவிலியரிடம் தெரிவிக்கவும். நினைவில் கொள்ள வேண்டியவை: சாத்தியமான போதெல்லாம் படுக்கை குளியலுக்கு பின் நக பராமரிப்பை செய்யவும். நக பராமரிப்பு செய்யும் போது அறையில் சரியான வெளிச்சம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நகங்களை கவனமாக வெட்டுங்கள். நகங்களை மிக ஆழமாக வெட்டுவது காயத்தை ஏற்படுத்தும். செயல்முறைக்கு பிறகு விரல்கள் மற்றும் அல்லது கால் விரல்களுக்கு இடையில் உள்ள பகுதியை உலர வைக்கவும். நீரிழிவு நோயாளிகளுக்கு நக பராமரிப்பு அளிக்கும் போது கூடுதல் கவனத்துடன் இருங்கள். நோயாளி தானே நகங்களை பராமரித்துக் கொள்ள முடிந்தால் அனைத்து தேவையான பொருட்களையும் கொடுத்து அவர்களுக்கு தேவைப்பட்டால் உதவி செய்யவும்.